கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவ செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைய தினத்திலே நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் உம்மை அழைக்கின்றோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரேன். உம்முடைய வார்த்தையின் ரகசியங்களை எங்களோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆமோஸ் 3:7, ஆமோஸ் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய தீர்க்கதரிசிகள் ஆகிய ஊழியக்காரர்களுக்கு தம்முடைய இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மிகவும் கிருபையுள்ள ஆண்டவர், மிகவும் அன்பான ஆண்டவர். இந்த உலகத்திலே எதை செய்தாலும் தன்னுடைய மனிதர்களுக்கு சொல்லாமல் அந்த காரியத்தை செய்ய மாட்டார். அந்த வரிசையில்தான் நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அதனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ரகசியம் அங்கு வெளிப்பட்டு மக்களுக்கு அந்த நித்திய சுவிசேஷமானது சென்றது. அந்த நித்திய சுவிசேஷத்தின் மூலமாக மக்கள் நிராகரித்தார்கள். ஒருவருமே அங்கு ரட்சிக்கப்படவில்லை, நோவாவும் அவருடைய குடும்பத்தாரை தவிர. அதே வரிசையிலே ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தி யோனாவுக்கு வருகிறது. யார் இந்த யோனா? வேதம் சொல்கிறது, யோனா புஸ்தகத்திலே 1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் கொடுக்கப்பட்ட ஒரு வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. யாருடைய மகன் அவர்? அமிதாயின் மகன். அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. எதனால? தொடர்ந்து வாசிப்போம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இங்கே நினைவே என்கிற ஒரு பட்டணத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த நினைவை பட்டணமானது பாவத்தினால் நிறைந்து காணப்பட்டது. மக்களுடைய பாவம் பெருகி போனது. அந்த பாவத்தினுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டுகிறது. அப்பொழுது ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க முற்படுகின்றார். ஆனால் முற்படுவதற்கு முன்பதாக ஒரு கிருபையின் காரணத்தினால் தான் செய்ய வந்த அந்த அழிப்பை சற்று தள்ளி போடுகின்றார். அங்கே ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து எப்படியாவது அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்துவிட்டு பிறகு அந்த பட்டணத்தை அழிக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கின்றார். அந்த ரகசியத்தை தன்னுடைய மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். அதான் யோனாவை அழைத்திருக்கின்றார். யோனாவை ஆண்டவர் அழைத்த மாத்திரத்திலே யோனா வழி விலகி போகிறார். அதை 3 நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷிஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறினான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய அழைப்பானது யோனாவிற்கு வந்தது. மக்கள் பண்ணுகிற அந்த பாவத்தை குறித்து எச்சரித்து அவர்களுக்கு நித்திய சுவிசேஷமான அந்த எச்சரிப்பின் செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் யோனாவை அழைக்கின்றார்.
ஆனால் யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகின்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், நினைவேக்கு போ என்று சொன்ன மாத்திரத்தில் யோனா தர்ஷிஷுக்கு போகின்றார். போன மாத்திரத்தில் அங்கு ஆண்டவர் அந்த கப்பலை கடலில் முழுகடிக்கும் தக்கதாக ஒரு சூறாவளியை அனுப்பி, கடல் கொந்தளிப்பை அங்கே அனுப்பி, அங்கே அந்த யோனாவை மறுபடியுமாக நினைவை பட்டணத்திற்கு அழைத்து வருகின்றார். ஒரு மீன் வயிற்றிலே அவர்கள் விழுங்கப்பட்டு அந்த மீனானது நினைவை பட்டணத்திலே அங்கே கக்குகின்றது. நினைவை பட்டணத்தில் வந்த மாத்திரத்திலே பல்வேறு போராட்டத்திற்கு மத்தியிலும் ஆண்டவருக்கு ஒரு வழி விலகி போன அந்த யோனா எப்பொழுது அந்த மீனானது விழுங்கினதோ அப்பொழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு மகனாக காணப்படுகின்றான். மீன் வயிற்றிலே யோனான் இருந்த பொழுது யோனா தான் செய்த தப்பிதங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார். கர்த்தர் அந்த மீனிற்கு கட்டளையிடுகின்றார். அந்த மீனானது யோனாவை நினைவை பட்டணத்திலே விட்டது. அங்கே போன மாத்திரத்திலே ஆண்டவருடைய சத்தியத்தை மறுபடியும் சொல்லத்தக்கதாக ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றார். இரண்டாம் தரம் ஆண்டவருடைய அழைப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த முறை அவர் மறுதளிக்காமல் ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஒப்பு கொடுத்தவராக நினைவை பட்டணத்திற்கு சென்றார். அங்கு சென்ற மாத்திரத்திலே மக்கள் அனைவரையும் சந்தித்து எங்கெல்லாம் காண முடியுமோ அங்கெல்லாம் சென்று ஒரு சத்தியமான ஒரு எச்சரிப்பின் செய்தியை அங்கு மக்களுக்கு சொல்கிறார். அது என்ன எச்சரிப்பு செய்தி? இன்னும் 40 நாட்களில் இந்த பட்டணமானது அழிக்கப்பட்டு போகிறது. அதற்கு முன்பதாக நீங்கள் உங்கள் பாவ வழிகளை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அங்கு பிரசங்கித்தான். இந்த செய்தியானது மக்கள் அனைவரையும் கலங்கடிக்கிறதாக இருந்தது. மக்கள் அனைவரையும் பயமுறுத்ததாக இருந்தது. இந்த செய்தியானது அந்த ராஜாவிற்கு எட்டின பொழுது தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி இரட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 3:6 நாம் வாசிக்கின்றோம், இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி விட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் உள்ள மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்க்காதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழிகளை தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவார்கள் என்று ஆணையிடுகின்றார். பாருங்கள், இந்த செய்தியானது அந்த ராஜாவிற்கு எட்டின பொழுது ஒரு ஆணையிடுகின்றார். எல்லோருமே நாட்டில் இருக்கிற மனிதர்கள் முதற்கொண்டு மிருகங்கள் வரை, சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரை எல்லோருமே சாப்பிடாமல் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்கள் என்று சொல்லி ஒரு ஆணையிடுகின்றார். மன்றாடுங்கள் என்று சொல்லி ஒரு ஆணையிடுகின்றார். பாருங்கள், அவர் சொன்ன இன்னொரு காரியத்தை கவனியுங்கள். 9 யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். பாருங்கள், ஒரு புறஜாதியான ஒரு மன்னர், அந்த பட்டணத்தினுடைய அரசர், ஆண்டவரை அறியாத ஒரு மனிதர் எச்சரிப்பின் செய்தியை கேட்ட மாத்திரத்திலே தான் பண்ணின அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யும்படியாக மக்களுக்கு ஆணையிடுகின்றார். அந்த ஆணை கொடுத்த மாத்திரத்தில் மக்கள் அனைவருமே தங்களுடைய பாவ வழிகளை விட்டு விலகினார்கள். ஆண்டவரை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைத்து தங்களுடைய பாவ அறிக்கையை செய்தார்கள். மக்கள் அனைவருமே யோனாவுடைய செய்தியை கேட்டு அவருக்கு செவி கொடுத்தார்கள். ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தியை அலட்சியம் செய்யாமல் அவர்களை அவருடைய செய்தியை
கேட்டு அதன்படி நடந்தார்கள். தங்களுடைய பாவ வழிகளை விட்டு விலகினார்கள். அதனால் நடந்தது என்ன? அங்கு அடுத்த வசனத்தை வாசியுங்கள், 10வது வசனத்தை. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்கள், ஆண்டவர் செய்ய நினைத்த அந்த காரியமானது, அந்த பட்டணம் முழுவதுமே அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்ட ஆண்டவர், இங்கு மனிதர்கள் அனைவருமே அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்ட மாத்திரத்தில் மக்கள் அனைவருமே மனம் திரும்பினார்கள் என்று ஆண்டவர் பார்த்தார், மனஸ்தாபப்படுகிறார். ஐயோ, இவர்களை போய் நான் அழிக்க பார்த்தேனே என்று சொல்லி தான் நினைத்த காரியத்தை அழிக்காமல், அதை செய்யாமல் அங்கே விடுகின்றார். மக்கள் அனைவருமே ரட்சிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்கிறது ஏறக்குறைய 120,000 பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் இருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைத்து மிருகங்களும் ரட்சிக்கப்பட்டது, தேவனுடைய அழிவிலிருந்து காக்கப்பட்டது. எதனால்? ஆண்டவர் யோனாவின் மூலமாக அங்கு கொடுக்கப்பட்ட அந்த எச்சரிப்பின் செய்தி, அந்த எச்சரிப்பின் செய்தியானது மக்களுக்கு வந்த பொழுது மக்கள் தங்களுடைய பாவ வழிகளை விட்டு விலகினார்கள். தாங்கள் செய்த அந்த பாவத்திலிருந்து வழிவிலகி போகாமல் இந்த பாவத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லி, அப்பா எங்களை மன்னியும், ஆண்டவரே ஒரு விசையை தாரும் என்று சொல்லி கெஞ்சினார்கள். அரசர் முதல் சிறியோர் வரை பாருங்கள், அவர்கள் செய்த அந்த கிரியைகள் தேவனை மனஸ்தாபப்பட வைத்தது. அதனால் தான் செய்ய நினைத்த அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தார். ஆண்டவர் அந்த மக்களையும் அந்த பட்டணத்தையும் அங்கே வாழ்கின்ற ஒவ்வொரு மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் ரட்சித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பின் செய்தி என்ன? நேற்று தினத்தில் பார்த்த நோவாவுடைய காலத்தில் அந்த எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டது. 120 வருடங்கள் அந்த எச்சரிப்பின் செய்தியை மக்கள் அனைவருக்கும் போய் சொன்னார். நோவா குடும்பத்தை தவிர ஒருவருமே ரட்சிக்கப்படவில்லை. இங்கோ ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தி யோனாவின் மூலமாக நினைவை பட்டணத்திற்கு கொடுக்கப்பட்டது. அந்த செய்தி கொடுத்த மாத்திரத்தில் பட்டணத்தார் அனைவருமே ரட்சிக்கப்பட்டார்கள், அந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டது, மக்கள் அனைவரும் காக்கப்பட்டார்கள். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த எச்சரிப்பின் செய்தி என்ன? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு செய்தி அது என்ன? நாம் தொடர்ந்து படிப்போம். வருகிற நாட்களில் இந்த எச்சரிப்பின் செய்தி நமக்கு எவ்வாறு வருகிறது, அந்த எச்சரிப்பு செய்தி நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும், அந்த எச்சரிப்பின் செய்தியை நாம் கேட்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் வருகிற நாட்களிலே நாம் தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைய தினத்திலே நீர் எங்களோடு கூட பேசிதற்காய் நன்றி தகப்பனே. யோனாவின் மூலமாக உம்முடைய எச்சரிப்பின் செய்தி நினைவை படத்திற்கு போய் மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, இன்று எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எப்பேறு பெற்ற ஒரு செய்தியை வைத்திருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் அறிவோம். என் ஆண்டவர், வருகிற நாட்களிலே நாங்கள் தொடர்ந்து படிக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதிமப்பா. அவருடைய குடும்பங்களில் நீர் ஆஸ்வதி தகப்பனே. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்கள் இருக்கலாம், பல்வேறு விதமான தீய பழக்கங்கள் காணப்படலாம், அவருடைய குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் தொல்லைகள் இருக்கலாம், பிசாசுடைய கட்டுகள் இருக்கலாம். என் ஆண்டவர், நீர் அனைத்தையும் அறிந்திருக்கிறீரப்பா. இப்பொழுதே ஒரு மாபெரும் சுகத்தை, ஒரு மாபெரும் விடுதலை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படியை ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார், என் ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களை வழிநடத்தும். நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி தகப்பனே.
துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.